ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக மின்சார வாரியத்தில் 2022 ஒரு சிறந்த பணியினே சொல்லலாம், மின் கணக்கீட்டாளர் பணி வந்து எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் மீட்டர் ரீடர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரவே இருப்பதாக தமிழக அமைச்சர் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அது என்ன தெரிவிச்சிருக்காரு, எப்படி எடுக்க போகிறாங்க என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசு வேலை, தனியார் துறை வேலை மற்றும் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள TNJOB யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எந்த ஒரு வேலை வாய்ப்பு தாக்கலும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா TNJOB யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா, மீட்டர் ரீடர் வேலைவாய்ப்பு 2022 ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. மின்சார கணக்கெடுப்பு பணியில் 50% ஊழியர்களே உள்ளன சொல்லி கொடுத்துருக்காங்க. மின்வாரியத்தில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லையில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மின்சார வாரியத்தில் ஆட்கள் பற்றாக்குறை இருப்பதுதான ஒரு தற்காலிகமாக பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மின்சார வாரியத்தில் மின் கணக்கீட்டாளர் பதவிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மீட்டர் ரீடிங் எடுக்கிறவங்களுக்கு வந்து 15,000 ரூபா சம்பளத்தில் டிப்ளமோ முடித்தவங்க அவர் இன்ஜினியரிங் முடித்தவங்க எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அப்ரண்டிஷிப் முடிச்சுட்டு இருக்கவங்க ஒரு டெம்பரரி பேஸில் எடுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி வரப்போகுதுன்றது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இன்றைக்கி கொடுத்துருக்கா நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாவட்ட வாரியாக ஒப்பந்த அடிப்படையில் மின் கணக்கீட்டாளர்களை எடுக்கப் போகிறோம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கான கூடிய விரைவில் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அந்த மாவட்ட மின் வாரியத்தில் நடக்க போகுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா மின் கணக்கெட்டு முறை வந்து நாம்ளே செக் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப் வந்திருக்கு. அந்த ஆப்புக்கு பேஸ் பண்ணி அவங்களே அந்த ஆப் மூலமாக நீங்களே கூட மின் எடுத்துக்கொள்ளலாம், மின் கணக்கெட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்டமரே எடுக்கணுன்றத அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மின் கணக்கீட்டாளருக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்தில் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.